கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம பல்வேறு வீடியோக்கள் வந்து நம்ம ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் வாயிலாக கொடுத்துட்ருக்கோம். ஜாமுக்கோள் பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம், நாடு ஜோதிடம் கொடுத்துட்ருக்குறோம், ரெண்டாவது வந்து பலன்கூறும் ஜோதிட முறை வகுப்புகள் கொடுக்குறோம். அது இல்லாமல் சில விழிப்புணர்வு வீடியோக்கள், ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ஒரு மனிதனுடைய ஒரிஜினல் கேரக்டர் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி தருங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த ஜாதகரோட இது ஒரு துலா லக்னம், துலா ராசி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகரோட சார்ட்டுங்க. இவருடைய நேச்சர் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது சேர்க்கை இவருக்கு இருக்கு. இவரோட பிறப்பு ஜாதகத்தில் குருவுக்கு அஞ்சாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால குரு பிளஸ் கேது பிளஸ் புதன் இருக்குங்க. அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தோற்றம் உடைய நபர், அறிவாளி, சிறந்த ஆன்மீகவாதி, தன் பெயரில் எந்த ஒரு சொத்துக்களையும் உருவாக்காத நபர், சொத்துக்களின் மீது ஆசைப்படாத நபர், பூர் பாரம்பரியத்தை விட்டு வெளியேறிய நபர். குரு கேதுனா பாரம்பரியத்தை விட்டு வெளியேறிடுவாங்க, புதன் வேறொரு பாரம்பரியத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்போ குரு பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய கோள், கேது பாரம்பரியத்தை துண்டிக்கிறது, பாரம்பரியத்திலிருந்து வேறு ஒரு பகுதிக்கு போறது, புதன் சம்பந்தப்படுறனா புதிய பாரம்பரியத்தை உருவாக்குவதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே குரு கேதுனா சிம்பிளிசிட்டியா இருக்கிறது, ஆன்மீகமா ஈடுபடுறது, சென்டிமெண்டா இருக்கிறது, நிறைய கோயில்களுக்கு போறது, நிறைய விஷயங்களுக்கான நிலைப்பாடுகளுக்குள்ள செயல்படுற வாய்ப்பு இவரோட ஜாதகத்துக்கு இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் வந்து போதும் என்ற மனம் இருக்கும். ஏன்னா கேது இருக்கிற எந்த பிளானட்டும் எனக்கு போதும், வேண்டாம், எனக்கு இதுலேருந்து விடுபட்டுருங்க, நான் அமைதியாக இருக்கேன், நான் ஏதாவது ஒரு என் உள்ளுணர்வு சார்ந்த வாழ்க்கையை நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பான கேரக்டருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சனி, சூரியன், செவ்வாயோட தொடர்ந்து இருக்குங்க. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் படித்த ஒரு நபருங்க. திருப்பூரில் பிறந்து திருப்பூர்லேயே வசிச்சுட்டுக்கூடிய ஒரு நபருங்க. அப்போ சனி சூரியனை தொட்டு செவ்வாயை தொட்டதுனால இவர் பேசிக்காக வந்து ஒரு பெரிய டெக்னாலஜிஸ்ட், மிஷினரி சம்மந்தப்பட்ட, இயந்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய டெக்னாலஜிஸ்ட், ஒரு நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புடையவருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அந்த பொறுப்புகள் இருந்து வெளியேறுகிறார். ஏன் வெளியேறாருன்னா எப்பவுமே வேலை இருக்கப்ப சனி சூரியன் செவ்வாய் இருக்கிற ஜாதகருக்கு எப்பொழுதும் அவங்கள வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, வேலையை விட்டு நிற்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீண்ட காலம் ஒரு அதிகாரத்தில் பதவி இருக்கிறத சொல்லும், செவ்வாய் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தில் கருத்து மோதல்களை தரச்சியும். ஆனால் குரு போய் கேதை தொடர்றதுனால இவர் எனக்கு போதும், இனிமே நம்ம ரொம்ப நாள் ஒர்க் பண்ண முடியாதுன்னு குரு கேது வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி தந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ போடுறதோட நோக்கமே என்னன்னா, குருங்கிற ஒரிஜினல் கேரக்டரு, அவர் போதுங்கிற மனப்பான்மை, வெளியேறக்கூடிய மனப்பான்மை, ஆன்மீகத்தை சார்ந்த சிந்தனை உள்ள மனப்பான்மை, இது எல்லாம் இருந்தாலும் கூட நடக்கிற திசை வந்து இவருக்கு இன்னைக்கு சுக்கர திசை நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார். உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் சந்திரன், இந்த சுக்கரன் உட்கார்ந்துருக்கார். இந்த உத்திராடம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அமர்ந்து, இந்த சுக்கரன் அமர்ந்து இருக்கிறது மட்டுமே இல்லாமல் சுக்கரன் ராகுவோட காம்பினேஷன் இருக்கார். நாடி விதிப்படி, ஜெமினியின் நாடி விதிப்படி சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கு. இப்ப சுக்கர திசை நடந்துட்டு இருக்குங்க. இப்ப இந்த சுக்கர திசை வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் வருதுன்னா, பொருள் ஈட்டணும், பொருள் பெருக்கணும், வீட்டை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், பெரிய வீடு கட்டணும், மனைவி பேரில் தொழிலை உருவாக்க வேண்டும், மனைவிக்கு ஒரு பெரிய தொழிலை கொடுக்க வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும். முதல்லலாம் வெளிநாட்டை பத்தி யோசிக்கவே மாட்டார், வெளிநாடுங்கிறது எனக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய நபர். ஏன்னா குரு கேது சேர்க்கை இருக்கவங்க பெரும்பாலும் தூரதேச பயணங்களை விரும்ப மாட்டாங்க, பக்கத்துல போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த சுக்கரன் ராகு திசை வந்த உடனே
இப்போ அவருக்கு இந்த ஒரிஜினல் குரு கேது தடைபட்டு சுக்கிரன் ராகுங்கிற கேரக்டர் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ராகுவா திங்க் பண்றார், நிறைய பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் அமையுது, பெரிய கோடீஸ்வரங்க அமையறாங்க, பெரிய பெரிய நட்புகள் அமையுது. இப்போ எங்க போனாலும் பொருள் சார்ந்த, கமிட்மெண்ட் சார்ந்த, சந்தோஷம் சார்ந்த, மகிழ்ச்சிகள் சார்ந்த, எதை பார்த்தாலும் அடுத்தது என்ன பெருசா உருவாக்கணுங்கிற சிந்தனையை தான் கூட்டிட்டு போகுது. அப்போ அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, என்னோட ஒரிஜினல் கேரக்டரை இப்போதைக்கு காணாம இல்லை, என்னோட ஒரிஜினல் கேரக்டரை செயல்படுத்த முடிய மாட்டேங்குதுங்க, இப்போ எனக்கு பொருள் சார்ந்து உலகத்தை நோக்கி எனக்கு பயணிக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்து சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த குருக்கேது சேர்க்கை வந்து பிறப்பு ஜாதக அமைப்புகள் இருந்தாலும் கூட நடக்கக்கூடிய திசை ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தையும் மனிதனோட வாழ்வியல் முறையும் மாற்றி அமைத்திடும். தற்காலிகமா அவருக்கு என்ன திசை நடக்குதோ அதோட செயல்பாடு ஒட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி தரக்கூடிய சான்சஸ் வந்துடும். இந்த குருக்கேது சேர்க்கை ரிட்டையர்ட் ஆயிட்டார், அதாவது ஒரு பெரிய நிறுவனத்துல தானாகவே எழுதி கொடுத்து விட்டு போதும், பொருள் நிறைய இருக்கு, பையனுக்கு நான் பொருள் இருக்கு, மனைவிக்கான பொருள் இருக்கு, எனக்கு சொத்து சோகம் நிறைய இருக்கு, இனி நான் ஆன்மீகத்தை தேடி இமயமலை இது போன்ற பெரிய பயணங்களை நோக்கி போக போறேன்னு ஒரு காலகட்டத்துல சுக்கர திசைக்கு முன்னாடியே இவர் இதிலிருந்து வெளியே வந்துட்டார். வந்தவர் சுக்கர திசை திருப்பி வந்துருச்சு. சுக்கர திசை வந்ததுக்கு அப்புறம் இவர்களோட நண்பர்கள், மனைவி, குழந்தைகள், இவரோட சுற்றுச்சூழல்கள் எல்லாம் திரும்பவும் இவரை பொருளாதாரத்தை நோக்கி அழுத்தப்படுகிறது, பொருளாதாரத்தை நோக்கி இழுக்குது. எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தொழில் தொழில் தொழிலை பற்றி சிந்திங்க, சம்பாதிங்க, நிறைய வெளிநாடு போங்க, நிறைய பயணம் பண்ணுங்க அப்படிங்கிறத மாதிரி அவரோட வாழ்க்கையை உள்ள தள்ளுது, உந்துது அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை தற்காலிகமாக தசாபுத்திகள் ஆளுமை செய்யும் என்பதற்கு இந்த ஒரு சார்ட் ரொம்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த நடக்கிறது சுக்கர திசை, அது சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கு, ராகுவோட சேர்க்கை அதாவது நாடி விதிப்படி சம்பந்தப்பட்டு ராகு வந்து இந்த சுக்கரனை இயக்கிறதுனால இவர் பொருள் சார்ந்த உலகத்துக்குள்ள, நண்பர்கள் சார்ந்த உலகத்துக்குள்ள, நிறைய கம்பெனி அது மாதிரியான நிலைப்பாட்டுக்குள்ள நிறைய வெளியில் நிறைய பயணங்கள் மேற்கொள்ற மாதிரியான சூழல்கள் இவருக்கு உருவாகுது. என்னோட ஒரிஜினல் கேரக்டர் சில நேரங்களில் குருக்கேது ஆன்மீகத்தை கூட இப்ப சரியா கையாள முடியறதில்ல, இதுதான் என்னால் அதிகமாக ஆளுமை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குதுங்க. அப்போ ஒரு திசை தற்காலிகமாக ஒரு அவருடைய குணாதிசயத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. அதனால தான் தசா புத்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மூத்தோர்கள் முன்னோர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால தான் மதியை பார், மதியை பார், விதி கெட்டால் மதியை பார். விதி என்பது உன் பிறப்பு ஜாதகம் சொல்லும், மதி என்பது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது, அதுவாவது நமக்கு சாதகமாக இருந்தால் நல்லது செஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வாய்ப்புகள். இந்த இதை பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.